சுகா இஸ் எல்லாருக்குமே பெரிய வணக்கம் அண்டு குட் மார்னிங். கரெக்டாக டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:06 மிட் நைட் ஷோவில் எஃப்டிஎஃப்எஸ் நம்ம ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு டைரெக்டாக வந்து ரிவ்யூ பண்ண வந்துட்டேன். ஜெய்பீம் நம்ம சூர்யா சார் அவரோட நடிப்பில், ஞானவேல் அவரோட டைரக்ஷனில், 2D என்டர்டெயின்மெண்ட் அவங்களோட தயாரிப்பில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் இந்த ஒரு ஜெய்பீம். அமேசான் பிரேமில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு டாப் நாச், டாப் கிளாஸ், அல்ட்ரா லெவலான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஜெய்பீம் படத்தை பொறுத்த வரைக்கும். ஜெய்பீம் இந்த ஒரு டைட்டிலே பார்த்தீங்கன்னா படம் வந்து முடிஞ்சிருச்சு. அதில் யாரும் படத்தை வந்து உள்ளே போய் பார்க்கணும், எந்த டவுட்டும் இல்லாமல் போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவே டைட்டிலை வந்து வச்சு ஒரு சூப்பரான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சூர்யா சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்துரு அப்படின்ற ஒரு கேரக்டரில், ஒரு உண்மை கேரக்டரில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் உண்மை கேரக்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா, சந்துரு அப்படின்ற ஒரு கேரக்டர் நிஜ லைஃப்பில் கிட்டத்தட்ட 96,000 கேஸை பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து எல்லா கேஸையும் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு படத்தோட எண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜெய்பீம் படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான், ஓகேங்களா? ராஜா கண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கேனி, இவங்க லைஃப்பில் என்ன விஷயம் நடந்துச்சு, ராஜா கண்ணுக்கு என்ன ஆச்சு, செங்கேனி அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றதான் இந்த ஒரு ஜெய்பீம் படத்தில் காட்டப்பட்ட ஒன்லைன், ஓகேங்களா? ராஜா கண்ணு, செங்கேனி, மலைவாழ் மக்கள், எலி, பள்ளி, வயக்காட்டில் வேலை பார்க்குறவங்க, யார் கூப்பிட்டாலும் போய் சின்ன சின்ன உதவிகளை வந்து பண்ணக்கூடிய ஒரு மலைவாழ் மக்கள். அப்படி இருக்கையில் அந்த ராஜா கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா திருட்டு பட்டம் கட்டி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய், நீ தானடா திருடேன் சொல்கிறா, நீ தானே அட்டி அட்டி அட்டிச்சு உதச்சு செத்தடாம அவனை, நீ சொல்லாமல் இங்கேருந்து போக முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை அடித்து துன்புறுத்தி அடித்தே கொன்ன ஒரு விஷயந்தான் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. பார்க்கும்போது டைரெக்டாக நம்ம மைண்ட் செட்னா எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மைண்ட் செட் பர்சனலாக நான் சொல்லணும்னா சாத்தான்குளம் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் போச்சு. கிட்டத்தட்ட 3 போலீஸார் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனுஷனை போட்டு அடித்து கொன்னாங்க. அதே ஒரு விஷயந்தான் இந்த ஒரு படத்துலேயும் அப்படியே ஆப்ஜெக்டாக நடக்குதோ அப்படின்ற ஒரு விஷயம் பர்சனலாக எனக்குள்ளே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஏற்படுத்துச்சு. படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன தான் ஜாலியாக சிரித்தாலும், ஒரு சின்ன ஸ்மைலோட படம் பார்த்தாலும், அடுத்து வரக்கூடிய ஒரு 2 மணி நேரமும் நம்மளால் கொஞ்சம் கூட அப்படின்னு சிரிக்கவே முடியாத அளவுக்கு நம்மளை பார்த்திங்கன்னா அப்படியே அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே ஏதோ ஒன்று நம்மளை தாக்குதியா, ஏதோ ஒன்று நம்மளை செய்தியா, ஏதோ 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 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படத்துக்குள்ளே போயிட்டே இருந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். கோட்ராமா படம் அப்படின்னாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் போக முடியாது கண்டிப்பாக. அது எப்படி கேஸ் நகருது, எந்த விதத்தில் நகர்ந்துட்டுருக்கு, எப்படி இதை கேஸை முடிச்சுருவாங்களா, கேஸை முடிக்க மாட்டாங்களா, கேஸ் வந்து டாப் நாச்சில் நிற்குமா, சூர்யா சார் என்ன பண்ண போகிறாங்க, ஆப்போசிட்டில் இருக்க ஜட்ஜ் என்ன பண்ண போகிறாப்புல, அவள் லாயர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே ஒரு விஷயம் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சம்திங் 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 ஏதோ நடக்குது, ஏதோ நடக்குது, அடுத்து என்ன பண்ண போகிறாரு, சூர்யா சார் என்ன பண்ண போகிறாரு, எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜா கண்ணுக்கு மேலே இருக்குது. பட்டு சூர்யா சார் இதில் எப்படி ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வந்து எடுத்துக்காட்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். செம்மையாக இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் 16 நிமிஷம் பாட்டு எல்லாத்தையும் கழிச்சிட்டு கடத்தை பார்த்தோம் அப்படின்னா 2 மணி நேரம், ஓகேங்களா? 10 நிமிஷம் வச்சுக்கிட்டோம்னா படம் பார்த்திங்கன்னா உண்மையிலே தாறு மாறு, தக்காளி சோறு. எந்த இடத்துல எனக்கு பர்சனலாக போர் அடிக்கலை, என்ன தான் சில இடங்களில் இந்த விஷயம் அந்த விஷயம் இதையும் இதையும் மெர்ஜு பண்ணி பார்க்கல ரைட் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையவே கிடையாது. சூர்யா சார் என்ற ஒரு அரக்கன் இந்த படத்துலேயும் நான் திரும்பவும் அரக்கன் தாயா, நடிப்பில் நான் என்றைக்கும் நடிப்பு அரக்கன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஒரு படத்தில் வந்து காட்டியிருந்தாங்க. ராஜா கண்ணு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கேனி அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிடக்கூடிய அம்மா, என்ன பெர்ஃபார்மன்ஸ்யா, என்ன பெர்ஃபார்மன்ஸு, சான்ஸே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அழுதுகிட்டே அழுதுகிட்டே அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பா தூக்கி சாப்பிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் நடிச்சிருந்த எல்லா கேரக்டரும் நம்ம மைண்டுக்குள்ளே நிற்பாங்க. பட் சூர்யா சார், அந்த செங்கேனி, அதுக்கப்புறம் ராஜா கண்ணு, பிரகாஷ்ராஜோட கேரக்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம படம் முடித்து வெளியே வரையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த மாதிரியும், கோட்ராமா படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு படமாகவும், இந்த ஜானரில் ஒரு பெஸ்ட்டு படமாகவும் இந்த ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் நின்று பேசுவோம் அப்படின்றது நல்லாவே தெரிய வந்துச்சு. சமூகத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு மலைவாழ் மக்கள்னால்
யாரும் கண்டுக்க மாட்டான், போலீஸ்காரன் யார் வேணால் தூக்கலாம், யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம், கேட்குறதுக்கு நாதி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் இன்னமும் இந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து குத்தி காட்டுற விதத்தில் நம்ம சூர்யா சார் இந்த படத்தில் நடித்ததுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்டு ராஜா சந்துரு அப்படின்ற ஒரு கேரக்டர் உண்மையிலே ரியல் லைஃப்பில் இருந்ததுக்கு தலை வணங்குகிறேன். இந்த கேஸ் பார்த்திங்கன்னா திருச்சியில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ரியல் லைஃப்பில் சொல்கிறேன் திருச்சியில் தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்து அந்த கேஸை வந்து சந்துரு அப்படின்ற ஒரு மனுஷன் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருக்காப்புல. பட் இங்கே பார்த்திங்கன்னா சூர்யா சார் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருக்காப்புல. கடைசியாக ஒரு மாரத்திய கவிதையோட இந்த படத்தை வந்து முடித்தாங்க. உண்மையிலே டாப் கிளாஸ். எல்லாருமே தயங்காமல் படத்தை போய் உட்காந்து பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன்ல, ஜெய்பீம் அப்படின்ற ஒரு டைட்டில்லே உங்களுக்கு வந்து படத்தோட ஃபுல் அத்தாரிட்டி, தைரியமாக உள்ளே போய் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற கேரண்டி என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி ஒரு மணி வரைனா முடிச்சு வீடியோ போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து கிளம்புறேன். டாடா அண்ட் பை பாய், குட் நைட்.